வெளிநாடுகளுக்கு பணி நிமித்தம் செல்லும் இந்தியர்கள் அந்நாட்டின் குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கிவிடும் போக்கு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? இந்த பாடலை நம்மில் பெரும்பாலானவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவுடைய குடியுரிமையை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு சென்று, பல்வேறு விதமான நாடுகளுக்கும் சென்று அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே குடியேறக்கூடிய இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது சமீபத்தில் வந்த தரவுகள் மூலமாக தெரிய வந்திருக்கு. அதற்கு வாழ்க்கை தரத்துடைய மேம்பாடு, கல்வி போன்ற காரணங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. இது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால தெரிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல். குறிப்பா கடந்த ஆண்டு 2022 கிட்டத்தட்ட 200,000+ மேற்பட்டவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கேயே குடியேறியிருக்காங்க அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்கலாம். 2012 120,923 பேர் இந்திய குடியுரிமையை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆயிருக்காங்க. இந்த எண்ணிக்கை 2013 131,405 அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. 2014 129,328 பேர் இந்திய குடியுரிமை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. இந்த எண்ணிக்கை 2015 131,489 அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. அப்ப இருந்து பார்த்தோம்னா ஒரு ஏற்ற இறக்கங்களோடையதான் இருந்திருக்கு. அதே போல 2016 141,603 பேரும், 2017 133,049 பேரும் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க, அங்கேயே குடியுரிமை வாங்கியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை 2019 144,017 உயர்ந்திருக்கு. 2020 அப்பதான் கொரோனா காலகட்டம் இல்லையா, அப்போ வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயே குடியுரிமை வாங்கக்கூடிய இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சது. அதாவது 85,256 பேர் மட்டும்தான் போயிருக்காங்க. ஆனா 2021 இந்த எண்ணிக்கை அப்படியே 2 மடங்காகி 163,370 பேர் வெளிநாடுகளுக்கு சென்று குடியுரிமை வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு 2022 கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உச்சபட்சமாக 225,620 பேர் வெளிநாடுகளுக்கு சென்று குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. எந்தெந்த நாடுகளுக்கு அதிகப்படியாக இந்தியர்கள் சென்று அங்கேயே செட்டில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு, அதே போல கனடா, பிரிட்டன், இத்தாலி போன்ற நாடுகளுக்கும் இந்தியர்கள் தொடர்ச்சியாக சென்று அங்கேயே குடியுரிமை வாங்கக்கூடிய அந்த நிகழ்வுன்றது தொடருது. இதற்கான காரணங்களாக சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பா நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக சம்பாதிக்கிறவங்க, அதிக பணக்காரர்கள் அப்படின்னு வரும்போது வரி அப்படின்றது அதிகமாவே இருக்கு. அந்த அதிக வரி செலுத்துவதை தவிர்ப்பதற்காக போறாங்க அப்படின்ற மாதிரியான காரணம் முன்வைக்கப்படுது. பிற நாடுகள்ல அவங்க தொழில் தொடங்குறதுக்கு எந்த அளவுக்கு சூழலை வந்து எளிதாக்குறாங்க அப்படின்ற காரணமும் சொல்லப்படுகிறது. இந்த நம்ம இந்தியாவை ஒப்பிடும் போது ஒரு சில நாடுகள்ல அந்த வாழ்க்கை முறை, அந்த மேம்பட்ட வாழ்க்கை முறை அப்படின்றது நல்லாவே இருக்கிறதுனால இங்க விட்டுட்டு அங்க போறாங்க அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. அந்த நாட்டுல குறிப்பிட்ட நாட்டு அரசாங்கம் இங்க வந்து முதலீடு செஞ்சு குடியேறக்கூடிய திட்டங்களை எளிதாக்குறாங்க, அதனாலையும் போறாங்கன்ற தகவல் முன்வைக்கப்படுது. மிகவும் கொஞ்சமா வந்து கல்விக்காக வெளிநாடுகளுக்கு போய் அங்கேயே குடியேறக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறவங்க யார் அப்படின்னா, இங்க பஞ்சம் பிழைக்க முடியாமலோ அல்லது இங்க போர் சூழல் காரணமாக போறவங்க கிடையாது. இங்க நல்லா செட்டில் ஆயிட்டு, அதாவது பெரும்பாலும் அதிகப்படியான சொத்து வைத்திருப்பவர்கள் தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயே குடியுரிமை பெறுகிறார்கள் அப்படின்ற தகவல்களும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த நகரங்கள்ல இருந்து போறாங்கன்னா, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை போன்ற இடங்கள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆறவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது பெரும் பணக்காரர்கள் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டதுனால இது இந்தியாவுடைய வளர்ச்சியில, பொருளாதார வளர்ச்சியில ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க.